கிறிஸ்துவுக்குள் அன்புக்கினியவர்களே, இந்த மகிழ்ச்சியான நாளிலும் மீண்டும் ஒரு விசை கூட காட்ஸ் ஏஞ்சல்ஸ் யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி கொள்ளுகின்றேன். வாரந்தோறும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் தெளிவாக கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக கிடைக்கின்ற முழுமையான அனுபவங்களை நாம் அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய செய்திகளை கேட்கிறோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த செய்திகள் எவ்வளவு பயனுள்ள ஒரு வகையிலே அமைந்திருக்கின்றது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். புதிய ஆண்டிலே நாம் கடந்து வந்து நம்முடைய வாழ்வினுடைய பயணத்தை நாம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவராகிய கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கின்ற மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன என்று பார்க்கின்ற போது, ஆண்டவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் பல நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கின்றார். அவைகளை எல்லாவற்றையும் நாம் எண்ணி பார்த்து கடவுளுக்கு நன்றி உள்ள சாட்சிகளாக நாம் செயல்படும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அதற்குரிய ஆலோசனைகளை நமக்கு தருகின்றார். இந்த நாளிலே நன்றி செலுத்த வாருங்கள் என்கின்ற கருப்பொருளின் அடிப்படையிலே கடவுளுடைய வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நான் ஆசிக்கிறேன். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 17:11-19 வரை உள்ள இறை வசனங்களை படிக்கின்ற போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 10 தொழுநோயாளிகளுக்கு விடுதலை கொடுத்த அந்த நிகழ்வு அந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. 11 வசனத்தை படிக்கின்ற போது, இயேசு எருசலேமுக்கு நேராக பிரயாணம் பண்ணுகின்ற அந்த நேரத்தில் சமாரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடந்து செல்கின்றார். 12 வசனத்தை படிக்கின்ற போது, 10 தொழுநோயாளிகள் இயேசுவுக்கு எதிராக அவர்கள் கடந்து வருகின்றார்கள். வந்து அவர்கள் சொல்லுகின்ற ஒரு காரியம், இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று சொல்லி அவர்கள் சத்தமிடுகின்றார்கள். இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும். தொழுநோய் என்று சொன்னால் மிகவும் பாதிப்பான, சமூகத்தின் மூலமாக ஒதுக்கப்படுகின்ற ஒரு நிலையில் இருக்கின்ற ஒரு நோயாக அன்றைக்கு கருதப்பட்டது. லேவியராகமத்தினுடைய புஸ்தகத்தை படிக்கின்ற போது, தொழுநோயினாலே பாதிக்கப்பட்ட மனிதர்கள் எல்லாரும் பாவத்தின் மூலமாக இந்த நோய் அவர்களுக்கு வந்தது என்று சொல்லி இவர்கள் எல்லாரையும் புறம் தள்ளுவார்கள். பொதுவாக இந்த புதிய பாட்டு காலத்திலே இயேசுநாதர் வாழ்ந்த அந்த காலங்களிலும் தொழுநோயினாலே பாதிக்கப்பட்டவர்கள் சமூகத்தின் மூலமாக வெறுக்கப்படுகின்ற ஒரு நிலையிலே அவர்கள் காணப்பட்டார்கள். குடும்பத்தின் மக்கள் மூலமாக ஒதுக்கப்பட்டார்கள், வெறுக்கப்பட்டார்கள், ஓரம் தள்ளப்பட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் இந்த தொழுநோயாளிகள் அன்றைக்கு காணப்பட்டார்கள். பிரியமானவர்களே, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒதுக்கப்பட்டவர்களை அன்பு செலுத்துகின்றவராக, தேவையோடு இருந்த மக்களுடைய தேவைகளை சந்திக்கின்றவராக, விடுதலை இல்லாமல் இருந்த மக்களுடைய வாழ்விலே விடுதலை கொடுக்கின்றவராக இந்த உலகத்திலே அவர் கடந்து வந்து மனுமக்களுடைய வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான ஆசீர்வாதங்களை, மீட்பின் அனுபவங்களை ஆண்டவர் கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, இங்கே 10 தொழுநோயாளிகள் இயேசுவிடத்திலே கடந்து வந்து இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று சொல்லி அங்கே சத்தமிடுகின்றதை நாம் பார்க்கின்றோம். வேதனையினுடைய ஒரு குரல், வேதனையினுடைய ஒரு குரலை அங்கே எழுப்புகின்றார்கள். எல்லாரும் எங்களை கைவிட்டார்கள், ஆண்டவரே இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று சொல்லி சத்தமிட்டு கூக்குரலிட்டு இவர்கள் ஆண்டவரிடத்திலே தங்கள் காரியங்களை, விடுதலைக்கான நிலைகளை சொல்லுகின்றதை நாம் அங்கே பார்க்கின்றோம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல்
பதினேழாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை படிக்கின்ற போது, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும், இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி அங்கே சத்தமிடுகின்றதை பார்க்கின்றோம். இரக்கம் இல்லாத மனிதர்கள் அந்த நாட்களிலே உலகத்திலே வாழ்ந்தார்கள். இன்றும் இரக்க குணம் இல்லாத அநேக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். குடும்பத்திலே, சமூகத்திலே, உலக வாழ்க்கையிலே, திருச்சபையினுடைய வாழ்வு முறைகளிலே இன்றைக்கு இரக்க குணம் என்பது இல்லாமல் போய்விடுகின்ற ஒரு காலமாக இருக்கின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாக்கிய வசனத்திலே சொல்லுகின்ற போது, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்லி மத்தேயு 5வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். இரக்க குணம், நான் உங்களுக்கு இறங்குகிறதை போல நீங்களும் மற்றவர்கள் மீது இரக்கம் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே இங்கேயும் இரக்கத்திற்காக, விடுதலைக்காக இந்த 10 குஷ்டரோகிகள் ஆண்டவரை தேடி வருகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர்களுடைய கூக்குரலை கேட்டு அவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக அந்த இடத்திலே ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்யும்படியாய் முன் வருகின்றதை இந்த திருமறை பகுதி நமக்கு சொல்லுகின்றது. அன்பானவர்களே, 16வது வசனத்தை வாசிக்கின்ற போது, அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று சொல்லி அங்கே திருமறையிலே நாம் வாசிக்கிறோம். 10 தொழுநோயாளிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுக்கின்றார். ஆனால் இந்த விடுதலை எல்லாம் பெற்ற பிறகு ஒரே ஒரு மனிதன் மாத்திரம் ஆண்டவரை தேடி வருகின்றதை பார்க்கின்றோம். ஒரு மனிதன் ஆண்டவரை தேடி வருகின்ற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே ஒரு கேள்வியை கேட்கின்றார், மற்ற 9 பேர் எங்கே? இரக்கமில்லாத ஒரு நிலையிலே மக்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்த போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரக்கத்தோடு, கருசனையோடு அந்த மக்களுக்கு விடுதலை கொடுத்த பிறகு 9 பேர் ஓடிவிட்டார்கள். 9 பேர் இயேசுவை தேடி வரவில்லை. ஒரே ஒரு மனிதன் மாத்திரம் ஆண்டவரிடத்திலே கடந்து வந்து நன்றி செலுத்தும்படியாக கடந்து வருகிறார். நீங்கள் அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்கின்ற போது, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் இவ்வளவோ நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கின்றார். நாம் அனைவரும் ஆண்டவருக்கு நன்றி உள்ள சாட்சிகளாக இருக்கின்றோமா என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம், நன்றி செலுத்த வேண்டும், நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு நன்மையை பெற்றுக் கொள்கின்ற போது அதை மறந்துவிடக் கூடாது, நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். 10 பேர் விடுதலை பெற்றுவிட்டு ஓடிவிட்டார்கள் என்று சொல்லுகின்ற ஒரு நிலையில் இல்லாமல் ஒரே ஒரு மனிதன் மாத்திரம் ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வருகின்றார். 10 பேர் சுத்தமானார்கள், மற்ற 9 பேர் எங்கே என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்கின்ற ஒரு நிலையிலே அங்கே அவர்களுடைய வாழ்வு அமைந்திருக்கின்றதை நாம் பார்க்கணும். அன்பானவர்களே, அதனுடைய 18-19 ஆகிய வசனங்களை படிக்கின்ற போது, தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி இந்த சுத்தமான இயேசுவை தேடி வந்த இந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லுகிறார். நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றதை பார்க்கிறோம். நன்றி உள்ள ஒரு மனிதனாக இவன் இயேசுவை தேடி வந்தபடியினாலே, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே அந்த விசுவாசம் வெளிப்பட வேண்டும். இவைகளின் மூலமாக விசுவாசம் வெளிப்பட வேண்டும். நன்றி உள்ள ஒரு அனுபவத்தின் வழியாக, நன்றி நிறைந்த ஒரு சாட்சியின் வழியாக நம்முடைய விசுவாசம் வெளிப்படுகின்ற ஒன்றாக இருக்க வேண்டும். எனவே புதிய ஆண்டுக்குள்ளே கடந்து வந்து நம்முடைய வாழ்வினுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற நம்மை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற ஒரு காரியம், நன்றி உள்ளவர்களாக விசுவாசத்தோடு என்னண்டையிலே கடந்து வாருங்கள்
என்று சொல்லுகின்றார். நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பாண்டுகளை அனுபவித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே திரும்பி வர வேண்டும். நம்முடைய பழைய பாவங்களை விட்டுவிட வேண்டும். பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த புத்தாண்டிலே ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு வார்த்தையை நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். ரயில் நிலையத்திலே குழந்தை ஒன்று அழுது கொண்டே இருக்கிறது. அம்மா எழும்புங்கள் எழும்புங்கள் என்று சொல்லி இந்த குழந்தை அழுது கொண்டே காணப்படுகின்றது. ஆனால் நேரம் சென்று கொண்டே இருக்கிறது, தாயானவர்கள் எழும்பவில்லை. கொரோனா காலத்திலே பசியின் கொடுமையினாலே தர்மியான இந்த தாயானவர்கள் அந்த இடத்திலே தன் உயிரே என்று பாராதபடிக்கு தன் குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி தன் உயிரை குழந்தைக்காக கொடுத்து கொண்டே இருந்தார்கள். தர்மியான தாயானவர்கள் பசியினுடைய அந்த கொடுமை அதிகரித்துக் கொண்டிருந்தபடியினாலே அங்கே அதில் படுத்திருந்து அந்த ரயில் நிலையத்திலே மரித்து போன ஒரு சடலமாக இருந்தார்கள். சின்ன குழந்தை, அம்மா எழும்புங்கள் 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 என்று சொல்லி கதறுகின்றது. தாயானவர்களால் எழும்ப முடியவில்லை. காரணம், உயிரற்ற ஒரு நிலையிலே இந்த தாயானவர்கள் இருந்தார்கள். அதிலே சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, தன் உயிரை கொடுத்து தன்னுடைய குழந்தையை அந்த தாயானவர்கள் காப்பாற்றினார்கள். என் குழந்தை வாழ வேண்டும், என் குழந்தை உயிர் பெற வேண்டும், குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னை பாராதபடி தன் உயிரை பாராதபடிக்கு அந்த குழந்தையை அவர்கள் காப்பாற்றினார்கள். ஆனால் தாயோ இந்த உலக வாழ்வை நிறைவு செய்தார்கள். பத்திரிகையில் இந்த செய்தி கடந்து வந்தது. அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போதும் நம்மை மீட்பதற்காக தன்னுடைய உயிரை தந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை வரையிலும் கடந்து சென்று தன்னை தியாக பலியாக ஒப்பு கொடுத்தாரே, அந்த ஆண்டவருக்காக நாம் என்ன செய்ய முன் வருகின்றோம்? நன்றி செலுத்த வாருங்கள் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து அழைக்கிறார். மற்ற 9 பேர் எங்கே என்று கேட்கின்ற ஒரு கேள்வி இன்றைக்கு மனு மக்களை பார்த்து கேட்கின்றார். உங்களுக்கெல்லாம் நான் நன்மைகளை செய்திருக்கின்றேனே, மற்றவர்கள் எங்கே, மற்றவர்கள் எங்கே என்று சொல்லி ஆண்டவர் வேதனையோடு வேதனையின் குரலோடு நம்மிடத்திலே கேட்கின்ற போது, அருமையானவர்களே, நாம் எல்லாரும் இதோ நாங்கள் உம்மண்டையில் வந்திருக்கின்றோம், நன்றி செலுத்தும்படியாய் உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஜெபிப்பதிலே, ஆண்டவரை பணிந்து கொள்வதிலே, கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வதிலே எங்களை முழுமையாக ஒப்புத்தந்திருக்கிறோம் என்று சொல்லுகின்ற அந்த அனுபவத்தோடு நாம் தொடர்ந்து செயல்பட நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். நன்றி செலுத்த கடந்து வருவோம். கற்று தருகின்ற நன்மைகளை நம்முடைய வாழ்விலே சொந்தமாக்கி கொண்டு இந்த வருடத்தில் எஞ்சி இருக்கிற நாட்களிலே நம்முடைய கடமைகளை செய்வோம். ஆண்டவர் தாமே இந்த திருவார்த்தைகள் மூலமாக நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நிறைவான பாதைகளை வழி நடத்துவாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, நீர் தந்தமுடைய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகின்றோம். இந்த வார்த்தைகளின் வழியாக எங்களோடு நீர் பேசி இருக்கின்றீர் ஆண்டவரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவோ நன்மைகளை எங்கள் வாழ்விலே நீர் செய்திருக்கின்றீர். நாங்கள் உம்மை மறந்தவர்களாய் இல்லாதபடி உம்மை தேடி வருகின்றவர்களாய் நன்றி சொல்லும்படியாய் கடவுள் எங்கள் வாழ்விலே செய்து வருகின்ற அருள் கொடைகளை எண்ணி பார்த்து கடவுளை போற்றுகின்றவர்களாய் உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகின்றவர்களாய் தொடர்ந்து நாங்கள் செயல்பட எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த நாளிலும் காட்ஸ் ஏஞ்சல்ஸ் யூடியூப் சேனல் வழியாக இந்த வார்த்தைகளை சொல்ல ஜபிக்க கடவுள் தந்த அருளுக்காக நன்றி சொல்லுகின்றோம். சேனல் வளரட்டும். நடத்துகின்ற தம்முடைய மகன் குடும்பத்தார் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கின்ற எல்லா மக்களையும் ஆண்டவர் தொடுவீராக. இந்த வார்த்தைகள் அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். சுவாமி, ரட்சிப்பின் அனுபவங்களை எல்லா தம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு பிரியமாய் சாட்சியாய் தொடர்ந்து தங்கள் கடமைகளை செய்யவும். இந்த வருடத்திலே கடவுள் தருகின்ற நன்மைகளை முழுமையாக பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் துணை புரிய வேண்டும் என்று அருள்நாதராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக மன்றாடுகின்றோம். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, கடவுளுடைய வார்த்தைகளை இந்த நாளிலும் நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள். இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள், மற்றவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொடுங்கள். அவர்களும் வாழ்வு பெறட்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே போதும் காத்திருந்து ஜெபிப்போம். அவர் செய்த நன்மைகளை மறக்காதபடிக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவருக்கு பிரியமான கடமைகளை நிறைவேற்றுவோம். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து அபரிதமாக
ஆசீர்வதித்து வழி நடத்துவராக. ஆமீன்.